அனைவருக்கும் வணக்கம் மற்றும் லேர்ன் டு பிளே வீடியோ தொடருக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் சிக்போ விளையாட்டை கற்றுக்கொள்கிறோம். சிக்போ ஒரு பகடை விளையாட்டு. இது முதல் பார்வையில் ஒரு சிக்கலான விளையாட்டாக தோன்றும், ஆனால் நீங்கள் அமைப்பை புரிந்து கொண்டால் விளையாடுவது மிகவும் எளிது. Deltin casinos, where players become winners. சிக்போவில் மூன்று டைஸ் ஒரு சிறிய ஜோடியில் தூக்கி ஏற்படுகிறது. வியாபாரி அதை குலுக்கியவுடன் ஒவ்வொரு வீரரும் வீசுதல் முடிவுகளில் பந்தயம் கட்ட வேண்டும். ஸ்மால் அண்ட் பிக். நாம் கற்றுக்கொள்ளும் முதல் பந்தய விருப்பம் சிறிய மற்றும் பெரியது. மிகவும் பிரபலமான இரண்டு சிக்போ சவால்கள் சிறிய மற்றும் பெரிய சவால்கள். உருட்டப்பட்ட மூன்று பகடைகளின் மொத்த எண்ணிக்கை சிறியதாகவோ, 4 முதல் 10 வரையிலான எண்கள் அல்லது பெரியதாகவோ, 11 முதல் 17 வரையிலான எண்கள் இருக்கும் என்று இந்த சவால் கணித்துள்ளது. இந்த சவால் வெற்றி பெற்றால் பணம் செலுத்துவது 1:1 என்று வைக்கப்படும். ஒவ்வொரு பந்தயத்திற்கும் நீங்கள் 1 யூனிட்டை வெல்வீர்கள். ஒருவேளை முடிவு 3 மடங்காக இருந்தால், அதாவது 3 பகடையிலும் ஒரே எண் வந்தால், பெரிய மற்றும் சிறிய என இரண்டும் தோற்கும். ஒவ்வொரு சிக்போ பிளேயரும் தொடக்கக்காரர் முதல் நிபுணர் வரை சிறிய மற்றும் பெரிய உபயோகப்படுகிறது. டபுள். டபுள் பந்தயம் என்பது ஒரு பந்தயமாகும். இது உருட்டப்பட்ட 3 பகடைகளில் 2 ஒரே எண் காட்டப்படும் என்று ஊகிக்கிறது. நீங்கள் 1 முதல் 5 வரை எந்த இரட்டையிலும் பந்தயம் கட்டலாம் மற்றும் பணம் 8 முதல் 1 வரை இருக்கும். எனவே நீங்கள் பந்தயம் கட்டும் ஒவ்வொரு 1 யூனிட்டிற்கும் 8 யூனிட்களை வெல்வீர்கள். இரட்டை பந்தயத்தில் பந்தயம் கட்டும் போது உங்கள் பந்தயத்தை ஒரு குறிப்பிட்ட இரட்டையில் வைக்க வேண்டும். நீங்கள் விரும்பும் பல குறிப்பிட்ட இரட்டையர்கள் மீது பந்தயம் கட்டலாம். நீங்கள் விரும்பும் பல சவால்களுடன் உங்கள் இரட்டை சவால்களையும் இணைக்கலாம். பகடை சுழல் 3 மடங்கு விளைவித்தால் அனைத்து இரட்டை சவால்களும் இழக்கப்படும். ட்ரிபிள். ட்ரிபிள் மீது ஒரு பந்தயம் என்பது 3 பகடைகளும் ஒரே எண்ணை காட்டும் ஒரு பந்தயம். 1 முதல் 6 வரையிலான எந்த குறிப்பிட்ட 3க்கும் நீங்கள் பந்தயம் கட்டலாம். மேலும் வேறு எந்த 3 மடங்கிற்கும் நீங்கள் பந்தயம் கட்டலாம். இந்த பந்தயம் தி ஹவுஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த ட்ரிப்பிளிலும் பணம் செலுத்துவது 24 முதல் 1 இருப்பதால் ஒவ்வொரு 1 யூனிட் பந்தயத்திற்கும் நீங்கள் 24 யூனிட்களை வெல்வீர்கள். ஒரு குறிப்பிட்ட மேம்மடங்கு செலுத்துதல் 150 முதல் 1 ஆகும். இது போர்டில் மிகப்பெரிய பணம் செலுத்துகிறது. காம்பினேஷன். கூட்டு பந்தயம் என்பது ஒரு பந்தயமாகும். இது 2 குறிப்பிட்ட எண்களை குறிப்பிடுகிறது. இது உருட்டும் போது 3 பகடைகளில் காட்டப்படும். கூட்டு பந்தயத்தில் பணம் செலுத்துவது 5 முதல் 1 வரை. ஒவ்வொரு 1 யூனிட் பந்தயத்திற்கும் 5 யூனிட்களை வெல்லுங்கள். 6 யூனிட்களின் மொத்த வருமானம். நீங்கள் எந்த கலவையில் பந்தயம் கட்டினாலும் இது ஒன்றே. நடுத்தர ஆபத்தின் ஒரு பகுதியாக நீங்கள் கூட்டு பந்தயத்தை பயன்படுத்தலாம். சிங்கிள். சிங்கிள் பந்தயம் என்பது 3 பகடைகளில் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட எண் காட்டும் ஒரு பந்தயம். ஒற்றை பந்தயம் வேறுபட்டது, ஏனெனில் ஒரு பந்தயம் வெவ்வேறு தொகைகளை வெல்ல முடியும். நீங்கள் வெல்லும் தொகை எத்தனை முறை நீங்கள் தேர்ந்தெடுத்த எண் தோன்றும் என்பதை பொறுத்தது. உங்கள் எண் ஒரு பகடையில் தோன்றினால் நீங்கள் 1 முதல் 1 வரை பணம் பெறுவீர்கள். இது 2 பகடையில் தோன்றினால் நீங்கள் 2 முதல் 1 வரை பணம் பெறுவீர்கள். அது 3ல் வந்தால் உங்களுக்கு 3 முதல் 1 வரை பணம் கிடைக்கும். இந்த கடைசி ஊதியம் வென்ற 3 மடங்கு பந்தயத்திலிருந்து மிகவும் வித்தியாசமானது. லெட்ஸ் பிளே. நன்றி. பிரின்சன் பிரீமா மற்றும் நான் அதிர்ஷ்டம் என்றும் கருதும் எண்களில் பந்தயம் வைக்கிறோம். வியாபாரி பகடைகளை வீசினார் மற்றும் வெற்றி எண்கள் 6, 6, 1 ஆகும். ஒற்றை 6 2 முறை வெற்றி பெறுகிறது. ஒற்றை 1 1 முறை வெற்றி பெறுகிறது. 1 மற்றும் 6 சேர்க்கை 5:1 வெற்றி. மொத்தம் 13 வெற்றி 8:1.
பெரிய வெற்றிகள் 1:1. பிரின்சன் இன்று மிகவும் அதிர்ஷ்டசாலியாக உணர்கிறார். மேலும் அவர் தனது பந்தயத்தை ஒரு சிறப்பு ட்ரிப்பிளில் வைத்துள்ளார், அதாவது 555. அவரது அதிர்ஷ்டம் அவரை எவ்வளவு தூரம் அழைத்து செல்கிறது என்று பார்ப்போம். Any more birds? No more birds. வியாபாரி பகடைகளை தூக்கி எறிந்தார். வெற்றி எண் 5, 5, 5. பிரின்சனின் அதிர்ஷ்டம் அவரை வெகு தூரம் அழைத்து சென்றது என்று நினைக்கிறேன். ஒரு ஒற்றை 5 3 முறை வெற்றி. மொத்தம் 15 வெற்றிகளில் 14 முறை வெற்றி. இரட்டையில் 5 வெற்றி 8 முறை கிட்டியது. எந்த ட்ரிப்பிளிலும் 5 வெற்றிகள் 24 முறை கிடைத்தது. ஒரு குறிப்பிட்ட ட்ரிப்பிளில் 5 வெற்றிகள் 150 முறை கிடைத்தது. நான் சொன்னது போல சிக்போ தளவமைப்பை நீங்கள் புரிந்து கொண்டவுடன் மிகவும் எளிதானது. விரைவில் சந்திப்போம். பை பை.